2024 காலேஜ் கம்ப்ளீட் ஆக போகுதா? காலேஜ் முடிச்ச உடனே வேலை வேணுமா? எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் வேலை செய்யணுமா? அல்லது நீங்கள் இன்னுமே ஃப்ரெஷராக தான் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக இந்த 2024 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, எப்படியெல்லாம் ஜாப்ஸ் வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு எப்படியெல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தரலாம். முக்கியமாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி யாராவது காலேஜ் முடிச்சுட்டு ப்ராப்பரான ஜாப் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கிவ்வேவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த கிவ்வேவில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இந்த கிவ்வேவை கொடுப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கங்க. தேர்ட் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா கிவ்வேவே வின்னர்ஸை வந்து அங்கே தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். முக்கியமாக இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா டன் ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிவ்வே வந்து கொடுப்போம். ஸோ இந்த கிவ்வேல வந்து ஈஸியாக நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கக்கூடிய லாஸ்ட் 10 வீடியோவில் போயிட்டு இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டன் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்வேல வின் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக ஒரு 4 ஸ்டெப்பை வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இந்த 2024 ஜாப்ஸ் எல்லாம் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம குயிக்காக வந்து ஹையர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாப் வெப்சைட்ஸ் வந்து எது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அப்ளை பண்ணுறது மெயினாக நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணுங்கள். நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த சோர்சஸ்லேயும் வந்து முக்கியமாக வந்து அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க, உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க் வரும், இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் 2023-24 கிராஜுவேட் இன் இந்தியான்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாபுக்கு உண்டான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 2024 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வருவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக போகிறது வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து போவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஐடி ஜாப் இருக்குது, ஐடிக்கு தான் நான் போகணும், ஐடிக்கு தான் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ வெளியே ஜாப் அப்படிங்கிறது ஐடி மட்டும் கிடையாது, உங்களோட கோர் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பாருங்கள். ஓகேவா? கோர் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு என்னென்ன ஜாப்ஸ் இருக்கோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். ஏன்னா உங்களுக்கு என்ன என்ன நாலேஜ் இருக்குது, எது நல்லா வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? அதனால் நீங்கள் கோரே தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை விட்டுட்டு வேறு ஜாப்ஸும் வந்து இருக்குது, அதுக்கும் போகலாம். அல்லது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க. ஓகேவா? ஏன்னா 1 இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஜாபு கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக உங்களுக்கு பிடிக்காத ஜாபில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேவா? அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஜாபாக இருந்தாலும் உங்களுக்கு சேலரி வந்து நல்லா இருக்குது, அந்த ஒர்க்கை வந்து நான் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் மிஸ்ஸும் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2024 வந்து டெக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ, டேட்டா சயின்ஸ், டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் இன்னுமே வந்து அதிகமான சேலரி அப்படிங்கிறதுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்ன்ற அது இருக்கும். அதாவது என்னென்னா நிறைய விதமான கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பாங்க, அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்கும், அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜிஸ், ஸோ அதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. இ காமர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக், அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹெல்த் கேரில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஆப்ஷனும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கவர்மெண்ட்டுக்கு போகணும், கவர்மெண்ட் ஃபீல்டில் வந்து ஜாப் போகணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் வரும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் போவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? முக்கியமாக காலேஜ் முடிச்சுட்டு இன்னும் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து வேல்யூவாக இருக்கும். அல்லது நீங்கள் அந்த காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஜாபுக்கு போகணும்னு விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் காலேஜெல்லாம் முடிச்சாச்சு, நீங்கள் ஏதாவது ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிட்டீங்க,
இப்போ நான் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? கூகுள் அப்படியே சர்ச் பண்ணிங்கனாவே வரும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இதுக்குலாம் நான் ஒரு அப்ளிகேஷனும் வந்து கொடுக்குறாங்க, வேணும் அப்படின்னா அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாப்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்கள், நானும் லிங்க்கை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மெயினாக இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்குறங்காட்டிக்கு தமிழ்நாட்டோட ஜாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்பெனிஸ் இருக்காங்க, இவ்வளோ செக்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கம்பெனிஸில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே ஜாப் எல்லாமே பார்த்தீங்க, அந்த சேலரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோக்கலில் வந்து இருக்கும். அந்த லோக்கலில் என்னென்ன கரெக்டான இது இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய விதமான ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம், எந்த ஃபீல்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கோம், செக் பண்ணுறா அப்படின்னா அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக எல்லாருமே அப்ளை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நைக்ரோயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு நிறையா விதமான ஜாபு வந்து போஸ்ட் வந்து பண்ண முடியும். ஓகேவா? அதனால் நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக நைக்ரோயிலும் ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குண்டான ஒரு கரெக்டான ப்ரொஃபைலை செட் பண்ணிங்க அப்படின்னா ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ அடுத்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா லிங்க்டின்ல வந்து நிறைய பேரை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து போகிறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த ஹெச்ஆர் இருப்பாங்க, அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் இருப்பாங்க, ஹெச்ஆரை ஃபாலோ பண்ணுங்கள். கம்பெனியோட ஓனர்ஸ் இருப்பாங்க, ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி வைங்க. ஓகேவா? அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஜாப் போட்டாங்க, ஜாப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இமீடியட்டாக வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னாலும் ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனலாக வந்து இருக்கும். ஓகேவா? அதனால் இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிங்க்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து கிடைக்கும், ஜாப் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணுங்கள். என்னென்ன விதமான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் லிங்க்டின்ல மெயினாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டான நேமாக வந்து செட் பண்ணுங்கள். உங்களோட நேம் மட்டும் போட்டு விட்டுறாதீங்க. ஓகேவா? உங்களோட நேம் அப்புறம் ஃபாதர் நேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குண்டான ஒரு யூனிக்கான பேஜஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டியட்டில், ஸோ இண்டியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், நிறையா விதமான ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய விதமான ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடுன்னு போட்டுட்டு ஃபைன் ஜாப்னு கொடுத்தனாவே எனக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10,000, அதாவது 7,000 மினிமம் சேலரியிலேருந்து 10,000, 50,000, 60,000 இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி நிறையா போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஜாப் பிடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் இந்தியா டைம்ஸ் ஜாப்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே வாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் முக்கியமாக அந்த ஃபேக்கான ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஜாபு வந்து கொடுப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேவா? என்ன ஜாப் என்ன கம்பெனி அப்படிங்கிறது ஃபுல்லாக கிளியராக வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ இதில் ஒரு இது ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயே வந்துட்டு எனக்கு கம்பெனியோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த கம்பெனி வந்து எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு, எந்த ஏரியாவில் இருக்குது, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி டீட்டெயிலே இல்லை அப்படின்னா அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளையவே பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஜாப் பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னாலும் நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஓகேவா? ஏன்னா ஃபுல்லுமே வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அப்ராஸ் அந்த ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 மேலேயாவது வந்து இருக்கணும். நிறைய விதமான பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்து இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். மெயினாக இந்த மாதிரி நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக ஒரு ப்ராப்பரான ரெசியூமை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெசியூம் வந்து அப் டு டேட் வந்து இருக்கணும். ஸோ ரெசியூம் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போல்லாம் நிறையா ஏஐ டூல்ஸ் வந்து ரெசியூம் அதுவே வந்து ரெடி பண்ணி தருது. அந்த மாதிரி இருக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், என்ன படிச்சிருக்கீங்க,
என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு ரெசியூம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் வந்துட்டு PDFல வந்து எடுத்து வச்சுங்க. ஒரு 5 MBக்குள்ளே வந்து அந்த ரெசியூம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க அந்த PDF. ஓகேவா? அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எல்லா பக்கமே ஜாபுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறையா ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.